பிக் பாஸ் சீசன் 7 பற்றி வனிதாக்கா தினமுமே ரிவ்யூ கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதில் நிறைய கான்ட்ரோவர்சியான ஒரு பேச்சுக்கள்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் விட்டுருவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம உலக நாயகனை வந்து சீண்டியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் சார் வந்துட்டு மகா நடிகன், அதெல்லாம் நான் வந்து சும்மா சொல்லவே கூடாது. அவர் ஒரு ஜாம்பவான், ஹாலிவுட் ஆக்டர்ஸை விட இவர் வந்து கொஞ்சம் மேல் அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர், சூப்பர் ஹீரோ, எல்லாமே நான் வந்து ஓகே, எல்லாத்துக்குமே நான் வந்து ஓகே சொல்றேன். நல்லது செஞ்சா நம்ம வந்து பாராட்டுறோம் இல்லையா. சோ அதே மாதிரி தாங்க இப்ப இந்தியன் 2 இவருடைய படம்லாம் எது வந்தாலும் நான் முத ஆளா நான் போய் பார்ப்பேன், அது வேற. பட் ஆனா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்துட்டு அவர் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, அவரை கேட்க ஆள் இல்லைன்னு அராஜகம் பண்றாரா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, கண்டிப்பாக ஜோவிகா வந்து ஒருவேளை உள்ளே இருந்தால், நான் வந்து அந்த ஃபேமிலி ரவுண்டுக்குள்ளே போனேன்னா, அந்த ஃப்ரீஸ் டாஸ்கில் வந்து ஃபேமிலிஸை உள்ளே அனுப்புவாங்க இல்லையா, அப்போ நான் வந்து உள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் எல்லா கண்டஸ்டன்ஸையும் வந்து நான் உசுப்பேத்தி விடுவேன். வத்தி குச்சி வனிதா நிஜமாலுமே அப்போ தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, நான் பற்ற வச்சுட்டு தான் போவேன். எல்லா கண்டஸ்டன்ஸையும் கமல் சருக்கு அகெயின்ஸ்டாக நான் வந்து பேச வைப்பேன். நீங்கள்லாம் வந்து கேளுங்க, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கேளுங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நான் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லி கொடுத்துட்டே வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போது ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு, இந்த பர்டிகுலர் வீடியோ கிளிப்பிங். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.